கிறிஸ்துவின் பெயரையும் அவருடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்தனர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1-5 முடிய. யோவான் என்னும் நான் சியோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 144,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இறைச்சல் போலும் பேரடி முழக்கம் போலும் யாழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒலித்தது. அந்த 144,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாய் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைபடுத்தி கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாயினின்று பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டியவரும் அவரே. ஆண்டவரை நாடு ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவரை நாடுவோரின் தலை இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவரை அல்லேலூயா அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 21 பிரிவு 1-4 வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்களது காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையிலே வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கின்றார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.